ஹலோ ஹே சுஜா, எங்க இருக்க நீ? நான் உனக்கு எத்தனை தடவை ஃபோன் பண்ணி பார்த்தேன் தெரியுமா? சுவிட்ச் ஆஃப் சுவிட்ச் ஆஃப்னு வருது. எனக்கு ஒரு ஃபோன் பண்ண மாட்டியா நீ? கோபியை பாத்தியா? அவர் அங்கதான் இருக்காரா? ஃபோன் சுவிட்ச் ஆஃப்லயே இருக்கு. நீ இல்லாம ஒரே அவஸ்தையா இருக்கு தெரியுமா? நான் இங்க என்ன நிலைமையில என்னென்ன புரியாம இருக்க. நான் அவர்கிட்ட பேசணும் தானா? ஏதாச்சும் பண்ணு. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் தான் நைட்டு வருதுன்னே தெரியல. ஒரே அவஸ்தையா இருக்கு தெரியுமா? சாப்பிட முடியல, தூங்க முடியல, எப்பவும் ஓ நினைப்பாவே இருக்கு. சுஜா, இன்னைக்கு எதுவும் பண்ணிட்டோம். இன்னைக்கு பாரு, ஒரே அவஸ்தை. அவரு பாரு தானா, பிளீஸ். அவன் எப்ப வரான் எப்ப போறான்னு தெரிய மாட்டேங்குது. மாதிரியாவே இருக்கான். இவன் நம்ம பெருசா தப்பு பண்ணிட்ட மாதிரி. என்னால முடியல சுஜா. பேசுறேன் இங்க பாருடி, என் வண்டி இனிமே தொட்ட அவ்வளவுதான். அம்மா போயிட்டு வரமா? பத்திரமா போயிட்டு வா. சொல்றேன் சொல்லு. ஹலோ, சொல்லுங்க. ஓ, நீங்களா? இருக்காங்க, குடுக்கறேன். சொல்லுங்க சிஸ்டர். ஒண்ணுமே புரியாம இருக்க. நீ என்னா, உனக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி எங்க கூத்தடிச்சிட்டு இருக்க. உன் தேவைக்கு எவ்வளவு? ஓகே ஓகே ஓகே. ரவே, பொறுக்கி பொறுக்கி. இப்ப பார்த்தாலும் இதே பேச்சு, இதே பொழுப்பு. கோபி, ஏய் திரு, நீ எங்கடா இங்க வந்த? போ போ வெளிய போ. திரு டா, திரு டா. 5 நிமிஷம் நீ நகத்த போற கையில தான் உன் வாழ்க்கைய அடங்கி இருக்கு. பொண்டாட்டி நம்பாத வாழ்க்கையெல்லாம் உருப்படாது. என்ன பத்தி என்னவோ தப்பு தப்பா நினைச்ச, நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட மாதிரி எப்படி இருந்தவன், எப்படி ஆயிட்டே? போடா போ, நம்புடா.
சுஜா ரொம்ப நல்லவ நம்பு. நம்புடா என்ன பார், என்ன பார்த்து பேசு. சத்தியமா சுஜா நல்லவ நல்லவ நல்லவ. அவளை பத்தி பேசாத, போ போயிடுறா. நீ சந்தோஷமா இருக்கணும்டா, போ அவளை கூட்டு வா. ரெண்டு பேரும் மறுபடியும் நல்லபடியா இருக்கணும். அவர் பேசாத, நீ பேசவே பேசாத. ரெண்டு பேரும் சேர்ந்து கூத்தடிச்சுட்டு இப்ப இங்க வந்து நியாயம் பேசுறியா? அவளை இங்க கூட்டு வந்து உனக்கு மாமா வேலை பார்க்க சொல்றியா? மச்சா மச்சான்னு சொல்லிட்டு இப்ப என்ன மாமா வாங்கிட்டியடா? இதெல்லாம் எவனா பொட்டு வச்ச பொட்டுப்பான், அவங்கிட்ட போய் சொல்லு. அன்னைக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து சிரிச்சீங்களா ஒரு சிரிப்பு? இன்னமும் அந்த சிரிப்புக்கு அர்த்தம் தெரியாத காஃபி சுகரை போடும் போதெல்லாம் அந்த சுகரை பார்த்தா நீ எனக்கு செஞ்ச துரோகம் தான் ஞாபகத்துக்கு வருது. நான் காசு கொடுத்து வாங்கின பர்ஃபியூம் கூட உங்களை காட்டி கொடுத்து அது விசுவாசத்தை அது காட்டிருச்சு. ஆனா நான் கட்டிட்டு வந்தவன் எனக்கு விசுவாசமா இல்லாம போயிட்டாளே. நாலு பேர் சேர்ந்து ஒரு விபச்சாரி கிட்ட போறதா நட்பு நீ நினைக்கிற, ஆனா அது நட்பு இல்லடா. நீ கெட்டவனு தெரிஞ்சோ உன்னை நம்புறா பார். அவனுக்கு நம்பிக்கையா இருக்கிறதாண்டா நட்பு, அதான நட்பு. நம்பிக்கலாம் தெரியுமா உனக்கு? நம்பிக்கலாம் தெரியுமா உனக்கு? நான் நம்பின உன்ன, நான் நம்பின எப்படா இங்க வந்து உட்கார்ந்து என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு உடம்பு கூசல? ஏய் போடா, நான் வெளியே போ. போடா.